ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் ஆஃப் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இஃப்தார் ஸ்பெஷல் ஹெல்த் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 100 கிராம் கடல் பாசி, இது அகரகர்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்னு சொல்லுவாங்க, 2 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டுக்குங்க. அப்புறம் 2 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா அந்த தண்ணியை கொதிக்க வச்சு இந்த கடல் பாசியை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வேகட்டும். நல்லா வேகிறதுக்குள்ளேயும் தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை தண்ணியில் ஊற போட்டு சேர்த்துக்கலாம். 1-5 நிமிஷம் ஊறட்டும். இதை நிறையா சேர்த்துட்டிங்கன்னா திக்காயிரும் இந்த ட்ரிங்க்கு. கொஞ்சமாக சேர்த்து ஊற போட்டுக்கலாம். அடுத்து சப்ஜா விதை எடுத்துக்கலாம். இந்த சப்ஜா சீட்ஸையும் தண்ணியில் ஊற போட்டுக்கலாம். இது 1-10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்து கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் தனித்தனியாக பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதில் நம்ம எசன்ஸ், கலர் எசன்ஸை சேர்க்க போகிறோம். நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எசன்ஸ் கடையில் கிடைக்கும். நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் ரெட்டு, எல்லோ, க்ரீனு இது மூணும் சேர்த்துருக்கேன். கலரை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா 3 கலருமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனா தான் நம்ம கட் பண்ண முடியும். அடுத்து 10 பிஸ்தா பருப்பு, 10 பாதாம் பருப்பு, 4 ஏலக்காய், இதை 3 சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இது பாருங்கள், ஆறிடுச்சு. இந்த மாதிரி எல்லா 3 நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜெல்லி மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி தனியாக 1 பாத்திரத்தில் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். அடுத்தது கஸ்டர்டு பவுடர். நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பால்னால் 2 டேபிள் ஸ்பூன் ஓகே. இதுக்கு மேலே போட்டிங்கன்னா திக்காயிரும். நார்மல் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி கட்டி ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். இதை நல்லா காய்ச்சிக்கணும். தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காய்ச்சின பிறகு இதில் நம்மளுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கஸ்டர்டு பவுடர் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒரு ஆஃப் ஒயிட் கலரில். இப்போ ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி 1-10 நிமிஷம் வேகட்டும். இப்போ அரைச்சி வச்சு அந்த பவுடர், பாதாம் பருப்பு, பிஸ்தாம் பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். கட்டி கட்டி ஆகாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் இருக்குது. நல்லா பால் திக்காயிருச்சு. இனிமேல் நம்ம ஆற வச்சுக்கலாம். 1 ஹவர் ஆறட்டும். இது நல்லா ஆறட்டும். ஆறிடுச்சு. இப்போ நம்ம அந்த கடல் பாசி ரெடி பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட்ஸும் ஊறி இருக்கும், இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐஸ் க்யூப்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் ஃப்ரூட்ஸ், பனானா சேர்க்குறேன். நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம் கூட சேர்த்துக்கலாம். ஆப்பிள் சேர்த்துருக்கேன் நான். அவ்வளோதான், ஸ்பெஷல் ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. உடம்புக்கு நல்ல ஹெல்த், இது எனர்ஜெட்டிக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.